வறுத்தெடுத்த இனி நாங்கள் இது துண்டு வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல இன்றைக்கு பார்க்க போறது கச்சான் அல்வா இப்படி செய்யறது தான் பார்க்க போறோம் தேவையான பொருட்கள் பாத்தீங்களா கச்சானும் இஞ்சால சீனியும் எடுத்து வச்சிருக்கேன் இது பிரவுன் கலர்ல இருக்கிற சீனி தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இனி வாங்கோ நாங்கள் தொடர்ந்து எப்படி செய்ய போறோம்ன்றத பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா கச்சானும் சீனியும் இருக்கு நாங்க முதல்ல கச்சானால இருந்து எடுத்துக்கொள்ளுவோம் கச்சான் வந்து நான் இதால ஒரு கப் எடுக்க போறேன் நாங்கள் ஒரு கப் கச்சான் எடுத்து முதல்ல வறுத்து கொள்ளுவோம் ஒரு சட்டு ஹீட் ஆயிட்டு இப்ப நான் ஒரு கப் கச்சான வறுத்து எடுத்துக்கொள்ள போறேன் இப்ப பாருங்க வரப்பட்ட அப்படி வந்துட்டாண்டு இப்ப நீங்க இந்த கடலை பருப்பு எடுத்து இப்படி கசக்குனா தோல் கலரோனும் இப்படி கலந்து வந்ததுண்டா வரப்பட்டுட்டு அதே நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு வாசமும் தரும் இனி நாங்கள் இத அடுப்புல இருந்து இறக்கி கொள்ளுவோம் ஏன்னாடா இந்த சட்டியோட வச்சிங்களா சூட்டுக்கு கச்சான் கருகி போயிடும் அதுக்காக நாங்கள் வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி கொண்டோம் இனி நாங்கள் இது கொஞ்சம் ஆற விடணும் இப்ப நாங்க வறுத்தெடுத்த கச்சான் பருப்பு இருக்குது இந்த கச்சான நாங்கள் கையால் எப்படி கசக்கணும்டா தோல் உறிஞ்சிடும் நாங்கள் தோலை இப்படி உரிச்சு போட்டு இந்த கச்சான் பருப்பை பாதி பாதியா உடைச்செடுக்கணும் நாங்கள் இந்த தோலை இல்லாம கசக்கி எடுத்துக்கொள்ளுவோம் இப்படி நாங்கள் உடைச்சிட்டு பாதி பெருப்பா எடுத்து நாங்கள் தனியா எடுத்துக்கொள்ளுவோம் ஏன்னா அந்த கச்சானுக்கு மேலே இருக்கிற தோல் எல்லாம் கலண்டு வர வேணும் அதுக்காக நாங்கள் இப்படி கலட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்களா நாங்கள் இந்த கப்பால ஒரு கப் கச்சான் பருப்பை வறுத்தெடுத்து வச்சிருக்கிறோம் இந்த ஒரு கப் கச்சான் பருப்புக்கு நாங்கள் ஒரு கப் சீனி எடுக்க போறோம் நாங்கள் இப்ப ஒரு கப் சீனி அளந்து எடுத்துக்கொள்வோம் அதுவும் நான் பிரவுன் சுகரத்தான் எடுத்திருக்கிறேன் இப்ப நாங்கள் ஒரு கப் சீனிய அளந்தெடுத்து கொள்வோம் இப்ப பாத்தீங்கன்னா சரியா நாங்கள் ஒரு கப் சீனி எடுத்துட்டோம் இந்த சீனியை இந்த சட்டிக்குள்ள போட்டுக்கொள்ளுவோம் மடப்புல இருக்கிற சட்டியை சட்டியில சீனியை போட்டுக்கொண்டு ஒரு கப் கச்சான் பருப்பு எடுத்த கப்லயே நாங்கள் ஒரு கப் தண்ணி எடுத்து இதுக்குள்ள விட்டு கொள்ளுவோம் தண்ணியை விட்டு அடுப்ப ஒன் பண்ணி பாகு காய்ச்சி கொள்ளுவோம் ஆமா இப்படியே கிளறி காய்ச்சி கொண்டிருக்கணும் கொஞ்சம் அடுப்ப கூட்டிக் கொள்ளுவோம் இப்படி காய்ச்சி கொண்டிருக்கே பாகு பதம் பாக்குறதுக்கு பக்கத்துல தண்ணி எடுத்து வச்சுக்கொள்ள வேணும் அதே போல இன்னால பக்கத்துல ஒரு போட் எடுத்து அந்த போட்டுக்கு நாங்கள் ஒயில் பேப்பரும் போட்டுக்கொள்ள வேணும் அப்பதான் நாங்கள் எடுத்து முடிய நாங்கள் செய்து எடுத்து முடிய கச்சான் அடுப்புல வச்சு பாகு எல்லாம் காய்ச்சி வெளியாகி வரைக்கு இதுல நாங்கள் இதை கொட்டி தட்டி கொள்ளலாம் ஆனபடியா நாங்கள் இது கட்டிங் போட்டுக்கு இப்படி ஒரு பலகைக்கு நாங்கள் ஒயில் பேப்பர் போட்டு வச்சுக்கொள்ளுவோம் போட்டு வச்சுக்கொண்டு அதே போல இன்னும் ஒரு பேப்பரும் எடுத்து வச்சுக்கொள்ள வேணும் நாங்கள் இப்படி எடுத்து நாங்கள்
இந்த உருட்டுக்கட்டையும் வச்சுக்கொள்ளணும். உருட்டுறதுக்கு ரெடியா எல்லாம் எடுத்து வச்சுக்கொண்டுதான் நாங்கள் பாகு காய்ச்சி பழம் பெறைக்குள்ள கச்சான் பருப்பை போட்டு கிளறவுணும். இப்ப பாத்தீங்கன்னா இதை பாகு காஞ்சி கொண்டு இருக்குது, அடுப்புல வச்சு காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கோ நல்லா கொதி வர தொடங்கிட்டது. கொதி வந்து பாகு காஞ்சி கொண்டிருக்கு. இப்படி விறகுக்குள்ள இதில் மேலால் வர நுரஸ் சீனியில் இருக்கிற களிமண் சொல்ல இந்த கரும்பு சக்கை எல்லாம் அப்படி எதுவும் இருந்தால் தான் கூட நுரைச்சி வாரன்னு சொல்கிறது நம்ம குப்பையண்ட. அதை நாங்கள் மேலால் எடுத்துக்கொள்ளுகணும். பாருங்க நல்லா கொதி வந்து கொண்டு இருக்குது. கொஞ்சம் அடுப்பை கூட்டி கொள்ளுவோம். ஒரு லோ இதில் வச்சு தான் நாங்கள் எப்பவும் செய்ய வேணும். ஹை ஹீட்டில் வச்சோமெண்டா பாகு டப்பண்டு முறுகி பதம் எடுத்துக்கொள்ள கஷ்டமாக இருக்கும். ஆனபடியாக நாங்கள் மீடியத்தில் வச்சு ஹீட்டை பாக காய்ச்சி கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்களா இப்போ தண்ணி சட்டிக்க விட்டு இப்படி பாக்கேக்க பாகு இப்படி உருண்டு எங்கட கையில் இப்படி நல்லா விரவணும். இப்படி வந்தால் பாகு பதம் இப்போ சரி பாருங்க இப்படியே தண்ணிக்குள்ளே கட்டியாக கிடக்குது பாகு காஞ்சு காய்ச்சி முடிய பாருங்க தெரியுது உங்களுக்கு. இனி நாங்கள் இதுக்குள்ளே நாங்கள் வறுத்து வச்சிருந்த கச்சான் பிறப்பிற்குத்தானே அந்த பருப்பை கிளறி சரி அந்த பருப்பை இதுக்குள்ள போட்டு நல்லா கலந்து கொள்ளுவோம். பாருங்க கலந்து முடிய இப்படி வரும். இப்ப நாங்கள் கலந்து இப்படி நல்லா கிளற வேணும். பாருங்க இன்னொரு கொஞ்சம் கட்டியா வர அப்பதான் ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிச்சு கொள்ளும். இப்ப பாருங்க இப்படி வரையக்க நாங்க விடாம கிண்டி எடுத்து கொண்டிருக்க வேணும், கிளறி கொண்டே இருக்க வேணும். இப்படி பதம் பெறையக்க நாங்கள் விடாமல் இப்படி கிளறி கொண்டிருக்கணும். அப்போ தான் இந்த பாகு இறுகி கச்சான் பருப்பு நல்ல வடிவாக வரும். இப்படி இறுகி இப்படி வந்து முடிய நாங்கள் இனி
அடுப்ப ஓ பண்ணிட்டு இதில் நாங்கள் பாகு காய்ச்சி தானே வச்சிருந்தேன் நாங்கள் இந்த கட்டிங் போர்டில் ஒயில் பேப்பர் போட்டு வச்சிருந்தேன் நாங்கள் அதில் நாங்கள் இதை கொட்டி கொள்ளுவோம். கொட்டி இப்படியே நீங்கள் தட்டி கொள்ளுங்க. தட்டிட்டு மேலே ஒரு ஒயில் பேப்பரை போட்டுட்டு இப்படியே நீங்கள் அமர்த்தி விடுங்க. இப்படியே அமர்த்தி விடணும். அமர்த்தி விட்டால் இப்போ இப்படி வந்துடும் கச்சான் பருப்புகளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நாங்கள் இந்த பேப்பரை மேலே போட்டிருந்த ஒயில் பேப்பரை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்குனோம்னா அப்படியே கச்சான் அல்வா இறுகி இப்படி இருக்கும். இனி நாங்கள் இதை துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். மெல்லிய சூடாக இருக்கேக்கே நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும். நீங்கள் காஞ்சி நல்லா இறுகி முடிய வெட்டினீங்களேண்டா துண்டு துண்டாக உடைஞ்சி போயிடும். பாருங்க அப்படித்தான் உடையுது. நான் கொஞ்சம் நல்லா ஆற விட்டு முடிய வெட்டி விடுறேன். ஆனபடியாக அது துண்டு துண்டாக உடையுது. நீங்கள் மெல்லிய சூடாக இருக்கேக்கே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க இப்படி வந்திருக்கு நாங்கள் செய்து எடுத்த கச்சா நல்வா. இனி இதை நாங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இதில் இருந்து இப்படி எடுத்தெடுத்து துண்டை வச்சுக்கொள்ளுவோம். பாருங்க நீங்கள் வெட்டுற ஒரு ஒரு சேப்புக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். நீங்கள் மொத்தமாக வேணுமெண்டா நீங்கள் மொத்தமாக ஊற்றி எடுத்துக்கொள்ளலாம். இது நான் மெல்லிசா தான் செய்தெடுத்தேன். பிறக்கோ கச்சானையும் சீனியையும் வச்சு நாங்கள் செய்தெடுத்த கச்சா நல்வாங்களுக்கு கடைசியாக இப்படித்தான் வந்திருக்குது. இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பாய் பாய். Thank you.